வணக்கம், இது உங்கள் சினிமா. நம்ம ஜீவா சினிமாவில் இன்றைக்கி பார்க்க போகிறது கொட்டுக்காளி. கொட்டுக்காளி அப்படிங்கிற படத்தின் பேரிலிருந்தே ஏதோ ஒரு நேட்டிவிட்டி, ஏதோ ஒரு ஹைப்பர் லோக்கலான விஷயத்தை ரொம்ப நுட்பமாக அணுக போகிறாங்கங்கிறது தெரிஞ்சிருச்சு. படத்தில் வந்து பரோட்டா சூரி நடிச்சிருக்கார். இனிமேல் அவரை பரோட்டா சூரி அப்படி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு நகைச்சுவை நடிகராக அந்த பரோட்டா சாப்பிட்ற காட்சியில் நடித்தது மூலமாக பரோட்டா அப்படிங்கிற அந்த விஷயம் அவருக்கு ஒட்டி பரோட்டா சாப்பிட்றாருப்பா பரோட்டா சூரின்னு உருவானது. ஆனால் இனிமேல் சூரியை கவனிக்க தொடங்குபவர்கள், நான் சொல்கிறது இனி வரை நான் சூரியை பார்த்ததில்ல, ஆனால் இனிமேல் தான் பரோட்டா சூரின்னு ஒருத்தரையும் நான் பார்க்க போகிறேங்கிறவர்களுக்கு பரோட்டா சூரி தெரியாது. ஏனென்றால் விடுதலைங்கிற படத்தில் நடித்த ஒரு அபாரமான யதார்த்தமான ஒரு அந்த காவல்துறையில் இருந்த ஒரு நடிகனை தெரியும், அந்த அப்பாவி இளைஞனை தெரியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருடனில் அதிலிருந்து முற்றிலும் சேஞ்ச் ஆகி வேறு ஒரு கோணத்தில் அவரை பார்க்கலாம். ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கிராமத்து மனிதர், ரொம்ப இயல்பாக ஒரு தப்பான ஒருத்தனுக்கு விசுவாசியாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம முதலாளிக்கு விசுவாசியாக இருக்கணும், ஆனால் அடிப்படையில் நல்லவனாக இருக்கணுங்கிற அந்த போராட்டத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வேலைக்காரராக அருமையாக நடித்திருந்தார். ரெண்டுமே தன்னை வேறு மாதிரி உருமாற்றி கொண்டிருந்தார். அடுத்து பார்த்திங்கன்னா குட்டுக்காளி திரைப்படத்தில் அப்படியே வெள்ளந்தியாக ஒரு கிராமத்து மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார். இது அந்த ட்ரெய்லரில் பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமா வரலாற்றிலேயே இவ்வளவு யதார்த்தமாக சினிமாத்தனமும் அபத்தமும் ஹீரோயிசமும் பைத்தியகாரத்தனங்களும் காதல் காம இரட்டையர்த்த வசனங்களும் தேவையில்லாத முட்டாள்தனமான குறியீடுகளும் இல்லாமல் ஒரு ட்ரெய்லரை நான் இப்போ தாங்க பார்க்குறேன். ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குங்கிறாங்க, அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, ட்ரிபிள்ஸ் போகிறாங்க, போலீஸ் நிப்பாட்டி என்னப்பா அப்படிங்கிறாங்க, பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு சார் கூட்டிகிட்டு போகிறோம். கிராமத்தில் பாருங்களேன், இந்த மாதிரி விஷயங்களை சொன்ன உடனே போலீஸ்காரனே மனம் இறங்குவாங்க. பொண்ணப்பா அப்படியாப்பா எந்த சமயத்தை புரிங்க எந்த ஜோசியர் அப்படின்னு அவங்களே ஏதோ அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க லெவலுங்கிறது அந்த லெவலில் தான் இருக்கும். அப்படி ஒரு சூழலில் அது எவ்வளோ யதார்த்தமாக, ஏன் ட்ரிபிள்ஸ் போடுறத அப்படி ஒரு ஹீரோயிசமாக எதுவுமே தடுக்கலை, கூட்டி போகிறாங்க. அப்புறம் அந்த பேய் பிடிக்கிற காட்சிகள், பெண்களில் வந்து அந்த சாமியார்கள் அடிக்கிறது, இது இந்த மாதிரி காமிச்சு அப்புறம் படத்தை முடிக்கிறாங்க. இதில் ரொம்ப அழகான ஒரு குறியீடை நான் கவனித்தது, நான் கவனித்தவரை இந்த ட்ரெய்லரில் அந்த சேவல் கட்டி போட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு சீன். அந்த பொண்ணு அப்படியே ஒரு வெறித்த கண்களுடன் அந்த சேவலை பார்ப்பாங்க. இந்த அந்த கால் அப்படி கால் நம்ம சேவல் ஊரில் சேவல்லாம் கட்டி போட்டிருப்பாங்களே அது மாதிரி கட்டி போட்டிருக்கு. அப்போ அந்த சேவல் வந்து அந்த சேவலுக்கான இது சேவல் கத்தும்ல எந்த விதமான தேவையில்லாத இசையும் இறைச்சலும் இல்லாதல் ஒரு கோழி ஒரு சேவல் வந்து அப்படி கத்துற அந்த சவுண்டை மட்டுமே வச்சுக்கிட்டு வேறு டிடிஎஸ்ஸு டால்ஃபி அந்த மியூசிக்கு சீட்டு அதிரும் உங்களை இது பண்ண செய்யலாம் இல்லை. படத்தில் கதாபாத்திரங்கள் பேசுது, டயலாக்கு பேசுகிறாங்க, கதை பேசுது, மியூசிக் பேசலை. மியூசிக் தேவையில்லை, ஒரு சாயங்காலம் நேரத்துக்கு என்ன மியூசிக்கோ போதும், ஒரு சேவல் கத்துறதுக்கு என்ன மியூசிக்கோ அது போதும், அதை தாண்டி டாம் டூம்னோ இதுனோ எந்த இதுவும் தெரியல. ஒரு பைக் ஓட்டும் போது என்ன சவுண்டோ அது போதும், ஆட்டோ ஓட்டும் போது என்ன சவுண்டு வருமோ அது போதுங்கிற மாதிரி இறைச்சல் இல்லாத இயல்பான இசையை அப்படியே கொடுத்துருக்குறாங்க. எந்த எக்ஸ்ட்ராவும் சேர்க்கலைங்க. ரோட்டில் நீங்கள் நடக்கும்போது ரோடு எப்படி இருக்கும், அதான் டரு புருன்னு ஒரு ஆட்டோவும் காரும் போச்சுன்னா என்ன சவுண்டு கேட்கும், அவ்வளோதான், சைக்கிள் பெல்லு சவுண்டு, அவ்வளோதான். இதை அப்படியே யதார்த்தமாக எடுத்துருக்கிறாங்க. மதுரை பக்கத்து மாதிரி கதை தெரியுது, பாலமேடுங்கிறாங்க, பாலமேடு அலங்காநல்லூர்னா மதுரை சைடு கதை தான், அதை தான் அவர் அண்ணே பாலமேடுனே அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாப்பில். ஒரு ட்ரெய்லர்லேயே கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு யதார்த்தமான படமாக இருக்குங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துது. ட்ரெய்லரில் தான் எல்லா புருடாவும் பண்ணுவாங்க நம்ம ஆட்கள். படம் குப்பையாக இருக்கும், ட்ரெய்லரில் அவ்வளோ பிரம்மாண்டம் அப்படி இப்படி இப்படின்னு காமிச்சு, ஏன்னா எவங்கிட்ட கதை இல்லையோ, எவங்கிட்ட சரக்கு இல்லையோ, எவங்கிட்ட க்ரியேட்டிவிட்டி இல்லையோ, எவங்கிட்ட நேட்டிவிட்டி இல்லையோ, எவங்கிட்ட மண் சார்ந்த மக்கள் சார்ந்த படைப்பு, ஒரு படைப்பாளி மக்கள்கிட்ட இருந்தும் தான் தெருவிட்ட இருந்தும் தான் குடும்பத்திட்ட இருந்தும் தன்னுடைய குளம் கொட்டை தான் படித்த பள்ளிக்கூடத்தில் இருந்து எடுக்கணும் கதையை. ஆனால் இவங்க ஆப்பிரிக்காவிலையும் அமெரிக்காவிலையும் கனவு காணுற மாதிரியும் ஒரு சிஜி கிராஃபிக்ஸு குண்டு வெடிக்குது, 100 பேர் ஜிப்பு பறக்குது, இப்படி தான் இவங்க கதை யோசிக்கிறாங்க. ஆனால் உண்மையான கலைஞனுங்கிறவன் தான் நாகர்கோவில் இருந்தானா வடசேரி ஒழுங்குநேசேரியை பற்றி எடுக்கணும், மதுரையில் இருந்தானா அலங்காநல்லூரை பற்றியும் உசிலம்பட்டி பற்றியும் சிவகங்கையை பற்றி எடுக்கணும். இப்படி அவன் சார்ந்த ஊரிலிருந்து பிரச்சனைகளில் இருந்து எடுக்கிறவன் தான் ஒரு படைப்பாளி. இதை ஒரு நம்ம கதையாக்கணும், இதை ஒரு செய்தியாக்கணும், இதை மக்கள்கிட்ட கன்வே பண்ணணும் நினைக்கிறவன் தான் ஒரு மிகப்பெரிய படைப்பாளி இயக்குனர். ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. ட்ரெய்லரில் ஆகா போகா பிரம்மாண்டத்தில் மிரட்டிட்டான், இங்கிலீஷ் படமாக இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லியே இவங்க ஓட்டிடுறாங்க. ஆனால் கொட்டுக்காளி அப்படி எதுவுமே இல்லைப்பா. ஏப்பா நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொம்பளையாளுக்கு பேய் பிடிச்சிப்பா, அது எப்படி சாமியாட்ட போய் மந்திரிச்சிக்க கூட்டி போகிறோம், இதுதாங்க ட்ரெய்லர். அப்போ நான் மக்கள் கதையை பேசுகிறேன், மக்களிடம் பேசுகிறேன், மக்களை பற்றி பேசுகிறேன், இதுதான் அந்த படைப்பாளி சொல்ல விரும்புவது.
இந்த படத்தினுடைய இயக்குனர் கூழாங்கல் பட இயக்குனர். அவர் ஏற்கனவே சர்வதேச அளவில் விருது பெற்றவர், அங்கீகாரம் பெற்றவர். இந்த படமும் வந்து சர்வதேச திரைப்படங்களில் திரையிடப்படுது, பெரிய அளவில் பாராட்டுகளை பெற்றிருக்கு. அதனால் ஆகஸ்ட் 23 மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படி ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் எதிர்பார்க்குறீங்களோ, இனிமேல் சூரி போன்றவர்களின் படங்களுக்கு தான், மக்களின் வாழ்வியலை பேசுகின்ற படங்களுக்கு, யதார்த்தத்தை பேசுகின்ற படங்களுக்கு, இந்த மாதிரி சவுண்டு இதெல்லாம் போட்டு கொடுமைப்படுத்தாமல் யதார்த்தமான இசையை பார்க்கின்ற ஒரு புதிய படைப்புகளைத்தான் மக்கள் விரும்ப போகிறாங்க. ஒரு புத்தாக்கத்திறன் கொண்ட இயக்குநர்களை தான் மக்கள் விரும்ப போகிறாங்க. அதற்கு ஒரு உதாரணமாக அந்த கொட்டுக்காளியினுடைய ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு. கொட்டுக்காளி அப்படிங்கிற அந்த திரைப்படம் வந்து வரப்போதும் தெரிஞ்சிலிருந்தே அந்த படங்களை பற்றி நிறையா பேசுகிறாங்க. அது எனக்கு இப்படியும் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை நம்ம எல்லாருக்குமே தூண்டியிருக்கோம், சினிமா ஆர்வலர்கள் எல்லாருக்கும். இருந்தாலும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது மிரட்டிட்டேங்க. சும்மா ஒரு பொண்ணு வெறிச்சு பார்க்குது, சேவல் கட்டியிருக்கு. இப்போ அதாவது அந்த சேவலும் கட்டுப்பட்டுருக்கு, இந்த பொண்ணும் கட்டுப்பட்டுருக்கா. அந்த பொண்ணு அப்படியே பார்க்குது, அந்த குஞ்சுகள் கோழிகள்லாம் அப்படி சுதந்திரமாக சுற்றுறத பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. சிம்பாலிக் ஷாட் அப்படி லைட்டாக காமிக்கிறாங்க. சேவல் கட்டு போட்டு கத்திக்கிட்டே இருக்குது. என்னை வந்து ஒரு இடத்துல என்னை அடிமைப்படுத்துறியே அப்படிங்கிற அந்த சேவல் கத்துது. அந்த சேவலுடைய நிலையை அப்படியே அந்த பெண் பிரதிபலிக்கிற மாதிரி. இவங்க உடனே பொண்ணுக்கு வெறிச்சிருச்சு, பொண்ணுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சு, இருள் அடிச்சிருச்சுன்னு இவங்க கூட்டி போகிறாங்க. இனி நடக்க போகிறது என்ன, சாமி ஆட்டங்கள், இந்த பெண்களை சாமி பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பேச போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஊகத்தை நமக்கு அனுமானிக்க தோணுது. எப்படியாக இருந்தாலும் இது ஒரு புதுமையான முயற்சி. சினிமா என்றாலே யதார்த்தத்திலிருந்து மீறி அபத்தம், லாஜிக் மீறல் இருக்கத்தானே செய்யும். அதான் சினிமாத்தனம் என்ற அந்த பிம்பத்தை உடைத்து கொண்டு, நமக்கு தானே சினிமா, நாம தானே சினிமா உருவாக்குறோம், நமக்கான சினிமா பேசுவோம், நம்ம பிரச்சனையை சினிமா வாங்குவோம்னு இயல்பான மனிதர்களையும், இந்த கரிசல் காட்டு கருப்பு மனிதர்களையும் கதாநாயகாக்குறது. நம்ம வீட்டில் உள்ள சித்தப்பா, மாமா, அண்ணன், தம்பி என்ன முகரக்கட்டையில் இருக்கோம்னா அந்த முகரக்கட்டையில் ஹீரோக்களை காமிப்போம். ஏதோ ஹீரோ கண்ணாலே நம்ம வெள்ளை வெள்ளேன்னு இங்கே வந்து எடுக்கணும், உடம்பு இப்படி சிக்ஸ் பேக்கோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலலாம் எப்படி இருப்பாங்களோ, நம்ம வீட்டில் அண்ணன் தம்பி எப்படியோ அந்த முகங்கள் தான், அந்த மூஞ்சி போதும். அப்படி சினிமாக்களை எடுங்க. இது ஒரு காலனி ஆதிக்க மனநிலையில் நம்மளை ஆட்சி செஞ்ச வேலைலாம் வெள்ளை வெள்ளேன்னு இருந்ததுனால வெள்ளையாக இருக்கிறவன் தான் ஹீரோ, வெள்ளையாக இருக்கிறவன் தான் ஹீரோயின்கிற அந்த கல்ச்சர்லேருந்து முழுமையாக விடுபட்டு இன்றைக்கி முகம் எப்படி இருந்தாலும், தோற்றம் எப்படி இருந்தாலும், கதையின் நாயகனாக கதாநாயகர்களை உருவாக்கக்கூடிய ட்ரெண்டு உருவாகிக்கிட்டு இருக்குது. இது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. கதைக்கு முக்கியத்துவம் தராங்க, மக்களுக்கு முக்கியத்துவம் தராங்க. இந்த மாதிரியான படங்கள் வரணும். சூரி போன்றவர்கள் தொடர்ந்து கதாநாயகனாக நடிங்க. இனி நீங்கள் காமெடியாக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. லாஜிக் இல்லாத காமெடிகள், அபத்தம், இரட்டை அர்த்தம் இதில் தான் விடுபட்டு இந்த மாதிரியாக உங்களை உருவாக்கிக்கோங்க, உங்களை செதுக்கிக்கோங்க. நல்ல படங்களை தொடர்ந்து தாங்க. கொட்டுக்காளி போன்ற படங்கள் தமிழ் சினிமாவில் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த விதத்தில் ஒரு ட்ரெய்லரே நம்மளை வியந்து பார்க்க வச்சுருக்கு, இந்த அளவுக்கு பேச வச்சுருக்கு, அழகான குறியீடுகளை சொல்லியிருக்கு. இறைச்சல் இசை இல்லாமல் அப்படியே யதார்த்தமாக அந்த இசையோட கோழி சவுண்டோடு வர்றதுங்கிறது அவ்வளோ நல்லா இருக்குது. நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 23 நான் கொட்டுக்காளிக்காக காத்திருக்கிறேன். படத்தை தயாரித்த சிவகார்த்திகேயனுக்கும் என் அன்பும் நன்றியும். இது போன்ற ஜீவா சினிமாவில் வரக்கூடிய பல்வேறு விமர்சனங்கள், விமர்சன பார்வைகள், படத்தை எப்படி அணுகணும், படத்தை எப்படி பார்க்கணும் போன்ற பல்வேறு செய்திகள் உங்களை தெரிஞ்சுக்கணுன்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.